தலைவி திருமதி கலைவாணி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய் செய் நலன் வைத்தியாதிகாரி டாக்டர் நிமால் அவர்களே, குடும்பநல சேவையாளர்களே, தங்களுடைய கௌரவ உறுப்பினர்களே, செயலாளர் அவர்களே, உத்தியோகத்தர்களே, இந்த நிகழ்வின் பங்காளிகளாக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பெற்றோர்களே, ஊடகவியலாளர்களே, உத்தியோகத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரஞ்சி பிரதேச சபை எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் ஒன்றின் விளைவாக இன்றைய இந்த சிறிய நிகழ்வு பெரிய நினைவோடு நடத்தப்படுகிறது. நிகழ்வு சிறியதாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய எண்ணப்பாங்கினை கொண்டிருக்கிறது என்பதை செல்வி ஜெனகா அவர்கள் உரை நிகழ்த்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சிறிய நிகழ்வை ஒரு பெரிய நினைவோடு இந்த சபை நினைத்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே இருந்து நினைத்து பார்க்கிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தாய்மார்களின் போஷணை குறைபாடு மிக அதிகமாக காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற குருதிச்சோகை எமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50% பெண்களுக்கு ஏற்படுகின்றது. இதற்கு காரணம், முக்கியமான காரணங்களில் ஒன்று போஷணை குறைபாடு. எனவே அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெறும்போது இந்த போஷணை குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகரித்து செல்லும். எமது மாவட்டமானது மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது வறுமையான ஒரு மாவட்டம். எனவே இந்த போஷணை குறைபாட்டிலிருந்து எமது தாய்மார்களை மீட்கும் பொறுப்பு நம்ம அனைவருக்கும் உரியது. அது தனிய சுகாதாரத்துறை மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறையினர், அரச சார்பற்ற அனைவரும் சேர்ந்துதான் இதற்கான ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும். அந்த வகையில் இன்று இந்த கரஞ்சி பிரதேச சபை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த திட்டமானது மிகவும் பாராட்டுக்குரியது. அதற்காக தவிசாளருக்கும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தாய்சே கிளிநொச்சி மாவட்ட தாய்சே நல மருத்துவர் என்ற முறையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டம் தற்போது 5 பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு நடைமுறைப்படுத்துவது மிகவும் நன்று. ஆனால் இங்கே பார்க்கும்போது மிகவும் சொற்ப அளவான தாய்மார்கள் தான் எமது மாவட்டத்தில் 5 பிள்ளைகளை பெற்றுள்ளார்கள். எனவே இதை தவிசாளர் கூறியது போல் வருங்காலங்களில் இன்னும் முன்னெடுத்து சென்று அது 2 பிள்ளைகளுக்கு மேல், அதாவது 3வது பிள்ளையில் இருந்து பெறும்போது அவர்களுக்கான இந்த திட்டங்களை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அது எமது சமூகத்தில் மிகவும் வினைத்திறனாக கொண்டு செல்லப்பட முடியும். இதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற பெறுபவர்களை பெற முடியும். எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட அனைவர்களும் ஆவண செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். மற்றும் தற்போது நாங்கள் எமது கிளிநொச்சி மாவட்டத்தில் குடும்ப கட்டுப்பாட்டை எவருக்கும் வற்புறுத்துவதில்லை. அதுவும் குறிப்பாக நிரந்தர கட்டுப்பாட்டு முறைகள் நாங்கள் இப்போது செய்வதில்லை. மருத்துவ காரணங்கள் இருந்தால் மட்டுமே தான் நாங்கள் நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டு முறைக்கு பரிந்துரைக்கின்றோம். மற்றும்படி அவர்களுக்கான அந்த குறிப்பிட்ட காலம், ஒரு பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் இடையில் 2 வருடங்களுக்கு உரிய அந்த தற்காலிக முறைகளை மட்டுமே பரிந்துரைக்கின்றோம். அந்த வகையில் இந்த செயற்பாடுகளை நாங்கள் இனியும் செய்வோம். மற்றும் எமது இந்த ஆளணி வளத்தை கொண்டு எமது மாவட்டத்தில் இந்த குழந்தைகளை பெறுவதற்கு ஊக்குவிக்கும் செயற்பாடுகளையும் நாங்கள் செய்ய எண்ணியுள்ளோம். ஏனென்றால் எமது மாவட்டத்தில் பிறப்பு வீதமானது மிகவும் குறைந்து செல்லுகின்றது. வட மாகாணத்திலேயே குறிப்பாக 2 பிள்ளைகளுக்கு மேல் பெறுகின்ற அளவு மிகவும் குறைவடைந்து செல்கின்றது. எனவே இது எமது இனப்பரம்பலை நிச்சயமாக பாதிக்கும். எனவே இதற்காக ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் எமது சுகாதாரத்துறை என்ற முறையில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று இந்த வேளையில் உறுதியளிக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வை திறம்பட நடத்துகின்ற அதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.